பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள் ஓ மகா கணபதியை நமக்கு வணக்கம் நேரில் இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் அதாவது நம்ம பூந்தோட்டம் வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி தொட்டி வாங்கி மண்ணு போட்டு உரம் போட்டு விதை போட்டு தண்ணி ஊற்றி வெயிலில் நிற்க வச்சு என்னென்னமோ பக்குவப்படுத்தி அதில் ஒரு வித முளைக்காமலே போயிருது ஆனால் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு சுவர் எங்கேயாவது வெடிப்பு விட்டுருக்கும் அதுல ஒரு அரச மரம் முளைச்சிக்கிட்டு இருக்கும் நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம விதை போட்டு முளைக்க வச்ச வித முளைக்கல இந்த அரச மரமோ ஆலமரமோ வேப்ப மரமோ ஏதோ ஒரு செடியாகப்பட்டது காங்கிரீட் சுவர்ல மொட்டமாடி காங்கிரீட் சுவர்ல வெடிப்பு விட்டுருந்தா அந்த வெடிப்பில் அது எப்படி வேறுன்றது அது அங்கே முளைக்க வச்சது யார் அது எப்படி முளைச்சது முளைக்கிறதுக்கு ஈரம் அங்கேருந்து கிடைச்சது வேணால் காக்கா குருவி கொண்டாந்து போட்டிருக்கலாம் பட் மண்ணு கிடையாது காங்க்ரீட் சுவர் அந்த செடி முளைச்சி நல்ல நீளமாக இவ்வளோ நேரத்துக்கு வளர்ந்து வருது இதனுடைய அறிகுறி என்ன யோசித்து பார்த்துருக்கோமா என்றைக்காவது இருக்குது என்னென்னு கேட்டால் ஒரு ஜாதகத்தில் யார் வீட்டில் இப்படி முளைக்கும் அதனுடைய அறிகுறி என்னன்னு கேட்டால் நிச்சயமாக அது நல்ல அறிகுறி அல்ல தேவையற்ற இடங்களில் தேவையற்ற ஒரு செயல்பாடு மிக தெளிவாக இருக்குமானால் அது தேவையற்ற குழப்பத்தை கொடுக்கும் என்பது அறிகுறி அப்போ யார் வீட்டிலெல்லாம் எல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று கேட்டால் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்தானம் கெட்டுவிட்டால் உதாரணத்துக்கு நான்காம் பாவாதிபதி இப்போ உதாரணமாக கன்னியா லக்னம்னு எடுத்துக்கிட்டால் நாலு கூடையவன் வியாழன் இந்த நான்காம் பாவாதிபதி வியாழன் ஐந்தாம் இடத்தில் நீச்சம் அடைந்திருந்தாலும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட குடும்ப இல்லங்களிலே அந்த ஜாதகர் வசிக்கின்ற அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அவருடைய வீட்ல இப்படிப்பட்ட பலன் இப்படிப்பட்ட செடி முளைக்கும் இது நல்லதில்லை அதேபோல அதே போல் இன்னும் சொல்லணும்னா அந்த நான்காம் பாவாதிபதியாகப்பட்டவர் அசுப கிரகங்களின் நட்சத்திர சாரத்தை பெற்றிருந்தாலும் இப்படிப்பட்டவர்கள் வீடுகளில் இந்த செடி முளைக்கிறத பார்க்கலாம் இந்த நான்காம் இடத்திலே அஸ்வ கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் தேய்பிரி சந்திரன் இப்படிப்பட்ட கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் அந்த வீடுகளில் இப்படிப்பட்ட செடி முளைக்கிறத பார்க்கலாம் ஆக இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ அரச மரம் முளைக்குது எனக்கு பூச நட்சத்திரம் கரெக்டாக என் வீட்டில் பார்த்து முளைச்சிருக்கு என்னோட அதிர்ஷ்டமான மரமே அதுதான் அப்படின்னு நினைக்கிறது உண்டு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மரம் இருக்குது அதில் பூச நட்சத்திரத்துக்கும் அரச மரம் சரி ரைட்டு முளைச்சிருச்சு அது என்ன பெரிய மரமாகுமா அதனால் என்ன விளைய போகுது நிழல் கொடுக்க போகுதா காய்க்க போகிறதா அதனால் பயன் என்ன ஒன்றே தான் நடக்கும் பெருசாக பெருசாக சுவர் வந்து விரிசல் விட்டுரும் அந்த இட கட்டடத்துக்கு பலவீனம் கிடைக்கும் நீளமாக வேறு கீழே வரைக்கும் போகும் இப்படிப்பட்ட சிக்கல்களை கொடுக்குமே தவிர அதில் வளர்ச்சி இல்லை ஆக மொத்தம் இந்த நட்டு வைக்காத செடி காங்கிரீட் சுவரில் ஒரு வீட்டுக்குள்ளே முளைக்குது அப்படின்னாலே எந்த வீடுகளில் அந்த சுவரில் செடி முளைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களே கிராமப்புறங்களில் இடிந்த வீடுன்னு இருக்கும் அந்த இடிந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுவத்துல எல்லாம் செடி முளைச்சிரும் அன்னைக்காவது பரவாயில்ல செங்கல் சுவர் ஏதோ வந்து வேகாத மண்ணாக இருந்தது வெந்திரிச்சு இப்போ முளைச்சிச்சின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி காலம் போட்டு காங்கிரீட் போட்டு கம்பிகளை வச்சு வலைப்பின்னல் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு நிலவர நிலவரத்தில் வீடு கட்டுகிற போது அந்த வீட்டில் மாடியில் ஒரு தரைத்தளத்து பக்கத்தில் காம்பவுண்ட் வாலில் பேரப்பட்டு வாலில் ஒரு செடி முளைக்குதுன்னா அது நிச்சயமாக ஒரு அவசகணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த அவசகனத்திற்கு என்ன தீர்வு என்று கேட்டால் நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் யாரோ இப்போ உதாரணத்துக்கு நான்காம் பாவாதிபதி குருவாக இருந்தால் திருச்செந்தூருக்கு போய் நல்ல ஒரு வேண்டுதலை போட்டுட்டு வரலாம் அதே மாதிரி நான்காம் பாவாதிபதி சந்திரனாக இருந்தால் பெண்களுக்கு வேண்டிய உதவிகளை பண்ணலாம் நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புதனாக இருந்தால் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம் நான்காம் பாவாதிபதி சுக்கரனாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ளுகிற தம்பதிகளுக்கு பொருளாதாரத்திலோ நகை நட்டு மாங்கல்யம் செஞ்சு கொடுக்கறது உதவிகளுக்கு போகலாம் நான்காம் பாவாதிபதி செவ்வாயா இருந்ததுன்னா விவசாயம் பாக்குறவங்களுக்கு வட்டி இல்லாம கடன் கொடுத்து உதவலாம் நான்காம் பாவாதிபதி சனி பகவானாக இருந்தால் நோயாளி அந்த வீட்ல இருந்தாங்கன்னா யாராவது நோயாளிகள் வந்தா அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் பணம் கொடுக்கலாம் நான்காம் பாவாதிபதி சூரியனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை விட வயசில் பெரியவங்க ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பங்கள்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யலாம் இப்படிப்பட்ட உதவிகள் நீட்டுகின்ற போது செய்கின்ற போது தானாகவே அந்த செடி முளைச்சி அதை பிடுங்கி போட்டிங்கன்னா அதுக்கப்புறமாக அந்த வீட்டில் அப்படிப்பட்ட நிலவரங்கள் இருக்காது இது கூட ஒரு பக்கத்தின் ஊடாக கர்மவினை சார்ந்த தோஷம் தானே தவிர இதை நல்லது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த அடிப்படையிலே நட்டு வைக்காத நட முடியாத முளைக்க தெரியாத முளைக்க முடியாத மண் இல்லாத காங்கிரீட் வாலில் போய் ஒரு செடி முளைக்குதுன்னா அது அபசகனம் என்பதை புரிந்து கொண்டு அதை வேர்லேயே ஆரம்பத்திலே கிள்ளி போட்டுருங்க இதை பெருசாக குறையாகவும் நினைக்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி சில உதவிகளை பண்ணுனா அதன் அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் கர்மா என்று சொல்லக்கூடியது உங்களை விட்டு அகலக்கூடியதாக இருக்கும் இது போல சம்பவங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணி இதுக்கு உதவி செய்யச் சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்